விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற பகவத் விநாயகர் கோவிலில் 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளால் விநாயகருக்கு குபீர சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயம். கும்பகோணம் மடத்து தெருவில் உள்ள புகழ்பெற்ற விநாயகர் ஆலயமானது பகவத் விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்துல வந்து ஒவ்வொரு வருஷமும் 10 தினங்கள் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வாண்டுக்கான கடந்த வாரம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் வந்து இன்று விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பகவத் விநாயகருக்கு தங்க கவசம் மலர் அலங்காரங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவ விநாயகருக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரூபாய் நோட்டுக்கு பல்வேறு விதமான ரூபாய் நோட்டுகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நம்ம இந்திய ரூபாய் மட்டுமல்லாது வெளிநாட்டு கரன்சிகளான மலேசியா, சிங்கப்பூர், வளைகுடா நாடுகள், அரபு நாடுகளுடைய ரூபாய் நோட்டுகளும் இந்தியா சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. அதே மாலைகளும் ரூபாய் நோட்டுகளை கொண்டே மாலைகள் தயார் செய்து அதுவும் அணிவிக்கப்பட்டு குபேர விநாயகராக பகவத் விநாயகர் காட்சி கொடுத்தார். அதற்கு தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.